வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ரானிக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நமக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குவிஸ் அட்டன் பண்ணாலே போதும், இப்போ ஆன்சர் எல்லாமே நான் கொடுத்துட்டுலாம். நீங்கள் உங்களுடைய வேலை என்னென்னு இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தாலே போதும். ஸோ நீங்கள் தான் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், எண்டு கார்டில் இந்த வீடியோ வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து முடிய போது January 25 to January 30 தான். ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எண்டு கார்ட்லேயும் வரும், ஐ கார்ட்லேயும் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உடனே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஸோ ஆன்லைன் குவிஸ் அண்ட் வெப்சைட் டிசைனிங் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட்னு இருக்கும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து சர்டிஃபிகேட்ஸில் வந்து வரும். உங்களோட இமெயிலுக்கு தான் சர்டிஃபிகேட் வந்து வரும். ஸோ வேலிடான இமெயிலை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து +91 உங்களுடைய கண்ட்ரி கோட், இந்தியாவாக இருந்தீங்கன்னா +91 போட்டு கொடுங்க. இந்தியா இல்லை அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரி கோட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வந்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக வந்து வேலை பார்த்துட்டுங்கன்னா ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஃபேக்கல்டி மெம்பர்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க, அதனால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் இல்லைனா கம்பெனி நேம், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேம் போட்டுக்கோங்க. இல்லை நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய காலேஜ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, எங்கே இருக்குங்கிறதே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிகிரி ப்ரோக்ராம் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் பிஇ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு போட்டு பிஇ, நீங்கள் வந்து பிஇயில் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இல்லை நான் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கேன், அதாவது ஒர்க் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய டெசிக்னேஷன் என்னங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கிறத நீங்கள் இந்த என்டர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரியான பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சரை நானே ப்ரொவைட் பண்ணிடுறேன், இந்த ஆன்சரை நீங்கள் ஜஸ்ட் பார்த்து என்டர் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான், இங்கே கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ சப்மிட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலை நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெப்சைட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் இட்ரானிக் சொல்யூஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜிமெயில் ஐடி பார்த்தோம் அப்படின்னா இட்ரானிக்ஸ் வெபினார் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வந்துடும்.
ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே கூட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி முடியும். உங்களோட மெயிலுக்கு தான் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அனுப்புவாங்க. ஸோ வேலிடான இமெயிலை கொடுத்துருக்கீங்களான்னு நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்ட்டில் அந்த இமெயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மைக்ரோசாஃப்ட்க்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே போன வருஷம் கொடுத்துருந்தாங்க, இப்போ திரும்பி இந்த வருஷமும் திரும்பி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா எண்டு கார்டில் தரேன், ஐ கார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க.